வணக்கம் நேயர்களே, அன்பார்ந்த நேயர்களே, நான் உங்கள் மனம் பேசும் ஜோதிடர் ஆர் பாஸ்கரன் பேசுகிறேன். நம்முடைய பதிவு இதுவரை ராகுகேது பயிற்சியில் எந்தெந்த ராசியில் என்னென்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்த்து வருகிறோம். சரி, பொதுவாக இந்த ராகுகேது வந்தாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரோட ஜாதகத்துல கண்டிப்பான முறையில் இருக்கு, பிறப்பு ஜாதகத்துல கண்டிப்பா உண்டு. ஆனா இது எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் என்னுடைய பலன்கள் அதிகமாகுதா, நல்லதா இருக்கா, கெட்டதா இருக்கதாங்கிறத தீர்மானிக்க முடியும். மேக்சிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒன்றுலேயே வந்து நிற்கும், அதாவது லக்கணத்தில் வந்து நிற்கும். சரி, ஒன்றுல ஒன்று நிற்கும். இதனுடைய நன்மை, ராகு வந்து எங்கே இருந்தால் அதிகமான நன்மை ஜாதகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10-11 இருந்தால் நல்ல ஒரு சிறப்பு. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகலாம், நிலச்சது அடையலாம், அவங்க என்னென்னலாம் செய்யணும் நினைக்கிறாங்களோ இது எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல. சரி, ரைட், இது ஒரு கணக்கு. சரி, அதே இது இப்போ நமக்கு 8ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8ல வந்து ராகு உட்காந்துருக்காருன்னா, அதிகமான டைம் என்ன நடக்கணும்னா, அடிக்கடி இவங்க வந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த ராகோட கணக்கு. சரி, கேது என்ன பண்றாரு இந்த இடத்துல? கேது மேக்சிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2ல இருப்பாரு. ஒரு சிலவங்களுக்கு 2ல இருப்பாரு, 5ல இருக்கக்கூடாது. 2, 5 இந்த மாதிரி இடத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 இடம் என்னன்னா, 2 வந்து குடும்பஸ்தானம். குடும்பத்தில் என்னன்னா ஒரு பிரிவு, அதாவது குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், ஜாதகர் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு ஏதாவது ஒரு காரணம் அமைஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வேலை சுமையை அங்கிட்டு போயிருவாங்க, இல்ல வேற ஏதாச்சும் கருத்து வேறுபாடுல வந்து நின்றோம், இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் கேது பகவான். 5ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ல வந்து பூர்வீக புண்ணியம், அதாவது பூர்வீக சொத்துல ஏதாச்சும் சட்ட சிக்கல், பிரச்சனைகள், குழந்தைகள பிரச்சனை, தாமதம், குழந்தை தாமதம், கரிச்சிதழ்வு, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் 5ல கேது இருந்தா. நான் சொல்றது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிறப்பு சாதத்துல 5, 2 இந்த மாதிரி இடத்துல கேது இருந்தா இந்த மாதிரி சிக்கல் வரும். அதே இது 10-11 இருந்துச்சு ராகு இருந்தால் நல்ல ஒரு சிறப்பான பலன் வந்து ஜாதகருக்கு அமையும். ஆனால் லக்கணத்தில் இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த ராகு தோஷம் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு என்னென்னா, எல்லாமே லேட் பிக்கப்பாகவே நடந்துகிட்டு இருக்கோம், அதாவது நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த காரியம் வந்து கைவிடாது. இதுதான் அந்த பகவான் செய்கிற வேலை. சரி, ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராகு கேது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கோச்சாரப்படி, அதாவது ராசிக்கு எத்தனாவது இடத்துல வருகிறார், ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் எத்தனை இடத்துல வருகிறாங்கிறது தான் கணக்கு. இதுக்கு முன்னாடி ராகு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசிக்கு வந்து 6வது இடத்துல இருந்தார். சரி, ரைட்டு, 6வது இடத்துல இருந்தார். கேது பவன் எங்கே இருந்தார்? கேது வந்து இப்போ வந்து 10க்கு வராரு. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 11ல இருந்திருக்காரு. சரிதானா, 11ல இருந்திருக்காரு. இவங்க இந்த ரெண்டு இது என்ன பண்ணியிருப்பாங்க, தனுசு ராசி இந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக என்ன நினைச்சிருக்காங்கன்னா, கடன்கள், அதாவது லோன் விஷயம் எல்லாத்துலேயுமே சிக்கலாகவே அவங்களுக்கு இருந்திருக்கும். கடன் அதிகமாக வாங்கியிருப்பாங்க, இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம், அந்த உடம்பு சரியில்லாததுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அது சரியில்லாமல் மேலும் மேலும் அவங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கோம். அதாவது நீண்ட நாள் நோய், தீர்க்க முடியாத சுகர் இருந்திருக்கலாம், சுகர் இருந்தவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தனுசு ராசி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராகு இருக்கிறப்ப இந்த இடத்துல என்ன ஒன்றுனா, அந்த நோய் லேஸ்குள்ளே தீராது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது ஒரு பக்கம். சரி, கேது வந்து எத்தனை இடத்துல இருக்காரு? 11 இருந்திருக்காரு. கேது என்ன, நமக்கு நிம்மதி சந்தோஷம். அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கோ இல்லையோ, கோயிலுக்கு போனால் நிம்மதி இருக்கும். இதுதான் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கும். இல்லை தனியாக நின்றுவாங்க, அதாவது தனியாக அதிக நேரம் வந்து இவங்க ஸ்பெல் பண்ணுறது போகிற என்ன கேட்டீங்கன்னா, தனிமையை தான் அதிகமாக ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. காரணம், அந்த மன நிம்மதி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கிறனால தனியாக இவங்களே தனியாக ஒதுங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி நிலம தான் இது இந்த இடத்துல நடந்திருக்கும். சரி, இனிமேல் இது வரைக்கும் இப்படி நடந்துருச்சு, இனிமேல் இந்த ராகு கேது அடுத்து வந்து தனுசு ராசிக்கு எங்கே வர போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, 5க்கு வராரு. 5ல இருந்து 4க்கு வராரு. 5ல இருந்தவரை ஏற்கனவே 5ல அதாவது மேசத்தில் இருந்தார். மேசத்தில் இருந்து இப்போ எங்கே வராருன்னா, மீனத்துக்கு வராரு. அப்போ தனுசு ராசிக்கு 4வது இடத்துக்கு வராரு. 2வது கேது என்ன பண்ணுறாருன்னா, துளாராசியில் இருந்தார். துளாராசியில் இருந்து இப்போ கன்னிக்கு போகிறாரு. சரிதானா, கன்னி வந்து தனுசு ராசிக்கு வந்து 10வது இடம், மீனம் வந்து தனுசு ராசிக்கு 4வது இடம். அப்போ 4, 10 செயல்பட போகுது இந்த இடத்துல வந்து. சரி, ரைட்டு, இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கோச்சார விதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பவன் வராரு இல்லை வேறு எந்த கிரகம் வந்தாலும் அந்த பாவம் வந்து நமக்கு இயங்கணும். அதாவது ஒன்று அந்த திசா நடக்கணும். இப்போ ராகு இருந்த ராகுள்ளே வராருனா ராகு திசை நடக்கும், அதனுடைய பவர் நல்லாயிருக்கும், கூடுதலாக நடக்கும். சரியா, 2வது இல்லை அப்படின்னா, அந்த இது இல்லை, அந்த திசை நமக்கு நடக்கலை, ராகு கேது திசை நமக்கு நடக்கலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா, வேறு திசை நடக்குதுன்னா அந்த திசையில் வந்து புத்தின்னு ஒன்று வரும். சரி, அந்த புத்தி வர்றப்ப அந்த வேலைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும். நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே என்ன நடக்கும்னா, ரெட்டிப்பாக நடக்கும். ஏன்னா பவர் ஸ்ட்ராங் ஆகிரும். ஏன்னா அவருடைய வீட்டில் வந்து நடத்துகிறாரு, அவர் இருக்கிற வீட்டில் உங்கள் பிரத்து சாட்டில் வந்து இருக்கிற அவர் வீட்டில் வந்து நடத்துகிறாரு. அப்போ அவருடைய வேகங்களும் பவர்களும் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம அந்த ஜாதகம் வந்து அனுபவிக்க போகிறது. சரி, ரைட்டு, இது ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு இருக்குது. ரைட்டு, இனிமேல் நம்ம இந்த ராகுகேது பயிற்சியில் இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து தனுசு ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
சரி நம்மளுடைய பதிவுலாம் நீங்க வசிக்க பார்த்துட்டு வந்து வாங்க. வேற எதுவும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் நமக்கு போன் பண்ணுங்க, கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை இது பண்ணுங்க. இல்லை உங்க ஜாதகத்தில் எதுவும் ஒரு சந்தேகங்கள் எதுவும் இருக்குன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, உங்க சந்தேகம் தெரிவிக்கிறோம். கீழே உள்ள பட்டனை வந்து நம்மளுடைய பதிவை ரெகுலராக பாருங்க, கீழே உள்ள பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு நாளில் ராகு வருகிறது, அப்ப மீன ராசிக்கு வருகிறது. நாலாம் பாவம் என்ன நினைச்சீங்கன்னா, இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருக்கணும், இல்லை இடம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை அது இடம் வாங்குறதுல வந்து தாமதமாகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி நிகழ்வு இனிமேல் நடக்காது. இனிமேல் நீங்க எந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எதுலையும் ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு அட்வான்ஸோ எதுவும் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த இடம் உங்க கைக்கு கண்டிப்பான முறையில் வரும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடம் மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. சரியா? அதாவது ஒரு வீடு சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேற விதமா ஏதாச்சும் ஒரு தொழில் விதமா நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேல் இது நடக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் வந்து தன்னுடைய அம்மா மேல, அதாவது தாயார் மேல கொஞ்சம் ஒரு அக்கறை வச்சுக்கோங்க, அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. எதுவும் ஒரு இதுனாலும், ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை வேற எதுவும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள உடனே மெடிசின் பார்த்து அவங்கள சரி பண்ணிக்கோங்க. சரிதானா? சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னா, பத்தில் கேது. தனுசு ராசிக்கு பத்து கேது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேது விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மருத்துவத்துறையில இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க வந்து, சில பேர் மருத்துவத்துறையில இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மருத்துவத்துறையில இனிமேல் இன்க்ரிமெண்ட் கூடும். அவங்களுடைய அதாவது சின்ன பதவியில் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான அளவு சம்பளம் கிடைச்சிருக்காது, போதுமையான வருமானம் இருந்திருக்காது, இல்லை அவங்களுடைய அவங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனால் இனிமேல் அது நடக்கும், உங்களை தேடி அவங்க சொல்லிடுவாங்க, தானாகவே உங்களுக்கு அந்த சீட் அமைஞ்சிடும் இனிமேல். ஏன்னா நீங்கள் ஒரு உயர் பதவிக்கு அந்த இடத்துல மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் யார் யாரெல்லாம் மருத்துவ சம்மந்தப்பட்டதில் ஒரு மெடிக்கல், அதாவது ஒரு மெடிக்கல் கடை வச்சிருக்கலாம், இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், இல்லை வேற ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், இவங்களுக்கு பூராமே இனிமேல் நல்ல ஒரு ஆஃபர் உண்டு. ஏன்னா கேது பவன் கண்டிப்பான முறையில் அதை செஞ்சு கொடுப்பாரு, நீங்கள் தான் டாப் அந்த இடத்துல. சரி, ரெண்டாவது இன்னொன்று என்ன, ஆன்மீக சம்பந்தமானது. ஒரு கோயில் உலகத்துக்கு இது வரைக்கும் போனோம், ஒரு பெரிய தளத்துக்கு நம்ம போனோம், இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சிருப்போம். அந்த மாதிரி நினைச்சவங்களுக்கு இது வரைக்கும் தடையாகவே இருந்திருக்கும், ஒன்று தொழில் பழுவாக இருக்கும், இல்லை மன கஷ்டம் இருந்திருக்கும், இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கும், தடை போட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இனிமேல் இந்த 1.5 வருஷத்தில் அப்படி இருக்காது. நீங்கள் எந்த கோயிலுக்கு எந்த பெரிய தளத்துக்கு நீங்கள் நினைச்சிங்களோ கண்டிப்பான போய் அங்கே போய் வேண்டுதல் பண்ணிட்டு சாமியை கூப்பிட்டு நீங்கள் வருவீங்க, இது கண்டிப்பாக நடக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்காவாசி அதாவது ஒரு 75% என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில் குளம் சரியா, கோயில் கட்டுறது, ஆன்மீக பணி செய்கிறது, இந்த வரி வசூல்லாம் பண்ணுவாங்க, ஊர்லலாம் வரி வசூல் பண்ணுவாங்க, ஊர் தலைவராக இருப்பாங்க, பெரியாளாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்டதில் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தான் அதிகமான தனுசு ராசிக்காரங்க. அதிகமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மீக சம்பந்தமானது, கோயில்களில் அதிகமாக வேலைகள் பார்க்கறது, கோயில் வேலைகள்லாம் நிறையா பார்க்கறது தனுசு ராசி தான். சரி, ஒரு ஒரு தெருவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோயில் கட்டுறாங்க, சேர்ந்து எல்லாம் கட்டுறாங்கன்னா அதை எல்லாம் ஒன்னாக்கி அதை சரி பண்ணி அதை பெருசாக ஒரு லெவல் பண்ணி ஒரு கோயிலாக உருவாக்குறது யாரோட பொறுப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தனுசு ராசிக்காரங்கிட்ட தான் இருக்கும். அந்த யோகம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க இருக்கிற இடம் எந்த இடத்துலனா குருவோட ஆட்சி வீடு. குரு பகவான் யார்? ஒரு பெரியாளுங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருப்பாங்க தனுசு ராசி. ஆனால் இந்த 1.5 வருஷம் எனக்கு கடந்த 1.5 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுவரை கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே நடந்திருக்கும். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்திருக்கும், ஒரு அதாவது இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் இவங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். யாரோ ஒரு ஆள் பண்ணுவாங்க, இவங்க அதை கோர்த்து இவங்க ஒரு சப்போர்ட்டாக போய் நின்று அதுக்கு இவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் இனிமேல் விட்டு போயிடும். சரி, அதோட இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நாலாம் பாகத்தில் ராகு வர்றதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அவப்பெயர் வந்துடும் உங்களுக்கு வந்து, அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. சரிதானா? இதுதான் சின்ன சின்ன விஷயம் தான், பெரிய அளவுலாம் உங்களுக்கு பாதிக்காது. அதே மாதிரி ஆகவங்கள்லாம் பெரிய லெவலாகவும் நான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு வந்து நார்மல், அதாவது நார்மலாகவே லைஃப் போகும். நீங்கள் என்ன எதிர்பார்க்கலோ அது உங்களுக்கு நடந்து இந்த நாகு பயிற்சியில் பாதிக்காமல் போயிடும், வேற ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல. சரி நேர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு காரணம் இல்லை ஒரு கேள்வியோ சந்தேகங்களோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. எங்களுக்கு கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை கூட அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்.